சர்வதேச மகளிர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி தமிழகம் உட்பட நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. மகளிர் உரிமைகள் மற்றும் பாலின சமத்துவம் என்ற மையக்கருத்துடன் கொண்டாடப்படும் இந்த ஆண்டு மகளிர் தினத்தில் தலைவர்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்றார் தேசிய கவி பாரதியார். பெண் உரிமை அரசியலில் அதிக அளவு பெண்கள் ஈடுபடும் வகையில் அவர்களுக்கான ஒதுக்கீடு, பெண்களுக்கு முன்னுரிமை வழங்குவது போன்ற மகளிரின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் ஆண்டுதோறும் மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினமாக பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலும் அவர்களுக்கு எதிரான துன்புறுத்தல்களை உணர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. பாரதியின் பாடல் வரிகளுக்கு ஏற்ப கட்டட வேலை தொடங்கி விமான பைலட் பணி வரையிலும் ஏன் ராணுவத்திலும் கூட தற்போது மகளிரின் பங்கு அதிகரித்துள்ளது. இந்த ஆண்டு மகளிர் தினத்தின் கருப்பொருளாக மகளிரின் உரிமைகள் மற்றும் பாலின சமத்துவம் என்பதை ஐநா அறிவித்துள்ளது. அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற நிலை மாறி பல ஆண்டுகளுக்கு முன்பிருந்த சூழல் தற்போது மகளிருக்கு இல்லை என்றாலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நாட்டின் பல்வேறு இடங்களிலும் மகளிருக்கு எதிரான சம்பவங்கள் நடைபெற்று வருவதை முற்றிலுமாக ஒழிப்பதே மகளிர் தினத்தின் முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும். அதற்கு இந்த மகளிர் தினம் வித்திடட்டும். சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் தலைவர்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். குடியரசுத் தலைவர் தமது வாழ்த்துச் செய்தியில் மகளிருக்கு அதிகாரம் அளிக்கும் வகையிலும் பல்வேறு சிறந்த பணிகளில் பெண்கள் ஈடுபட்டு வருவதாகவும் இந்த நாளில் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா சமூக மாற்றத்தை கொண்டு வருவதில் அளப்பரிய திறன்களை கொண்டு மகளிர் திகழ்வதாக கூறியுள்ளார். பெண்களின் பொறுமை, புத்தி கூர்மை போன்றவை அவர்களின் முன்னேற்றத்திற்கு உதவுவதாக கூறியுள்ள அவர், இந்த நாளில் இந்தியா முழுவதும் உள்ள தாய்மார்கள், சகோதரிகள், மகள்களுக்கு தமது வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார். ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அனைத்து மகளிருக்கும், குறிப்பாக நாட்டுக்கு தங்கள் சாதனை மூலம் பெருமை சேர்த்த பெண்களுக்கு தமது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். ஆர்வம், மனவலிமை, அர்ப்பணிப்பு மூலமாக பெண்கள் தங்கள் குடும்பத்திற்கும் நாட்டிற்கும் உத்வேகம் அளித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், தடைகளை தவிர்த்து தவிடு பொடியாக்கி சாதனைகளாக தடம் பதிக்க அனைத்து மகளிருக்கும் தமது வாழ்த்துக்கள் என்று கூறியுள்ளார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமது வாழ்த்துச் செய்தியில், பெண்களின் வாழ்வு மேன்மையுற நாட்டில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் இல்லத்தரசிகளுக்கு தமிழக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை அளித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவிற்கே முன்னோடியாக பெண்களுக்கு எதிரான குற்றங்களை களைந்திட 13 அம்ச திட்டத்தை தமது அரசு செயல்படுத்தி வருவதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார். மகளிர் தினத்தையொட்டி தமிழகம் உட்பட நாடு முழுவதும் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஆக்ராவில் உள்ள உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹாலை பெண்கள் இன்று கட்டணமின்றி பார்வையிடலாம் என உத்தரப்பிரதேச அரசு அறிவித்துள்ளது. மேலும் நாடு முழுவதும் தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து நினைவு சின்னங்களையும் மகளிர் தினமான இன்று பெண்கள் இலவசமாக பார்வையிடலாம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஏர் இண்டியா விமான நிறுவனம் இன்று 52 விமானங்களை முழுவதும் பெண்களாலேயே இயக்குவதற்கு ஏற்பாடுகளை செய்துள்ளது.